Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம அஷோகா ஹல்வா இல்ல மூங்கா ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கேன். இது வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ரெண்டு விசில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 6-7 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு சூப்பரா குக்க ஆகி ரெடியா இருக்கு. இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1/2 கப் அளவுக்கு சுகர், 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே கரெக்டா இருக்கும். இது கூட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது மாதிரி ஒரு சூப்பரான கலர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோதுமை மாவு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் நம்மளோட அஷோகா அல்வாக்கு. இது கூட வந்து நம்ம 4 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சிருந்த முந்திரியும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு நெய் தேவைப்படும். ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸில் சூப்பரான அஷோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக வந்து ஒரே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா குயிக்காக ரெடி பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த அஷோகா அல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.